அதனால நமக்கு எப்பவுமே என்னன்னு சொல்லி சொன்னா ஞானிகள்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க. நம்ம பக்கத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான்லாம் எனக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. யார் புத்தர் ஞானி தான், புத்தரும் நானும் ஒன்னா, அவரு ஞானி நான் ஞானி இல்லை. அப்படித்தான் எல்லா முயற்சிகளையும் பண்ணி எல்லாமே எல்லா அனுபவங்களும் கிடைக்கும். முயற்சி பண்ணி அனுபவம் கிடைக்காம யாராவது இருப்பாங்களா? தியானம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அனுபவம் கிடைக்கும். அதுவும் வருஷ கணக்கில் பண்ணியிருக்கிறாரு. தியாகங்கள்லாம் பண்ணி அரச பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. எத்தனையோ விரதங்கள்லாம் மேற்கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி அனுபவம் கிடைக்காம இருக்கும்? அத்தனை அனுபவம் கிடைச்சா எந்த அனுபவமே அவருக்கு திருப்தி அளிக்கல. எல்லாமே சீட்டிங் டைப்புங்கிற மாதிரி முடிஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அவருக்கு அந்த தானாக அந்த மாற்றம் ஏற்படுது. கிருஷ்ணன் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிறார். என்னடா தெய்வமே வந்து கைவிட்டுறது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ரூமை போட்டிட்டு உட்காந்துடுறாரு. ஒரு 7 நாள் உள்ளே உட்காந்துடுறாரு. ஒரு கார் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு சடன் பிரேக் அப்ளை பண்ணாங்கன்னா அப்படி ட்விஸ்ட் ஆகி திரும்பிடும். இப்படி தான் நிறைய ஞானிகளுக்கு இப்படி தான் இருப்பேன். நான் உட்பட எனக்கும் அப்படி தான். ஒரு பிரச்சனையில் வரும் பொழுது ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை ஒன்றும் வேண்டான்னு சொல்லி விடும் பொழுது ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. இதே ட்விஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஏற்படணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் அதனுடைய சயின்ஸ் என்ன, அதனுடைய மெக்கானிசம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், வண்டியை திருப்புறதுக்கு நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தான் வண்டியை திருப்பணும்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அது திரும்பவும் செய்யலாம், ஸ்கிட்டாகவும் ஆகலாம். இந்த மாற்றத்துக்கு உள்ள நீங்கள் தான் உங்களுடைய சக்தினால் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இவருக்கு என்ன நிகழ்ந்திருக்கு என்னன்னு சொல்லி அவர் விசாரிக்கிறார். இவர்கிட்ட உனக்கு என்னப்பா ஏற்பட்டுருக்கு, என்ன நிகழ்ந்திருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, என்ன அனுபவம் ஏற்பட்டுருக்கு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போ இவர் தனக்கு உள்ள நிகழ்ச்சியெல்லாம் தனக்கு நிகழ்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானேன்னு அடையலை, அதைத்தான் நானுமே இன்னும் தேடிகிட்டு இருக்கிறேன்னுட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ நாம் வந்து அந்த தூக்கி போடுறத வந்து ஒரு சயின்ஸாக சொல்கிறோம். நீங்கள் வந்து எதையுமே பிடிச்சி வைக்காங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்கள் எதையுமே ஹோல்டு பண்ணாதுங்க, எதையும் ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறது தான் ஞானம்னு சொல்லி ஒரு சயின்ஸாக சொல்கிறோம். அதை நீங்கள் சயின்ஸாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாருமே ஞானிகள் தான். நாம் அடைஞ்சால் ஞானியாக வாழணும், இல்லைன்னா எதுக்கு இந்த ஞானம் இந்த வாழ்க்கை, பேசாமல் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம்னு சொல்லி ஒரு மலைப்பாறை நல்ல வெயில் அப்படியே படுத்துட்டார். இப்படியே செத்து போயிட வேண்டியது படுத்து சரி எல்லாத்தையும் விட்டு. அப்புறம் அவருக்கு ஏக்கம் என்ன இருக்குது? எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையும் விட்ட நிலையில் அந்த மனம் அவருடைய ஏக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டார். வந்து ஒரு ஆறு ஓட ஓட பார்த்திங்கன்னா சில ஊர்களில் சாக்கடையெல்லாம் ஆறில் தான் விட்டுருப்பாங்க. 2 ஊர் கழித்து அபிஷேக தீர்த்தத்துக்கு அந்த ஆறில் இருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. உண்மையில் இந்த ஆறு சுத்தமாக தான் இருக்கும், அது எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அது அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ சாக்கடையாக கூட நீங்கள் இருங்க, உங்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆறாக மாறிடுவீங்க, புனித கங்கையாக மாறிடுவீங்க. ஞானிகள் எப்படியெல்லாம் ஞானம் அடைஞ்சாங்கிறத தான் சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஞானிகளை பேரை சொல்லுங்கள். சரி. நீங்கள் தூரத்தில் தான், பக்கத்தில் யாரும் எட்டி பார்க்க மாட்டிங்களா? நீங்கள் முதல்ல எல்லாரும் போய் கண்ணாடி எடுத்து பாருங்கள். அதனால் நமக்கு எப்போவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானிகள்னால் அவங்க எங்கேயோ இருப்பாங்க. நம்ம பக்கத்துலலாம் இருக்க மாட்டாங்க. நான்லாம் எனக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. யார் புத்தரும் ஞானி தான், புத்தரும் நானும் ஒன்றா, அவரு ஞானி நான் ஞானி இல்லை. அப்படித்தான் எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு எண்ணம் அப்படி தான் இருக்கும். அதனாலன்னு சொன்னால் ஞானங்கிறத நம்ம எங்கேயோ அப்புறப்படுத்தி வச்சே பழகிட்டோம். அதனால் முதல்ல நமக்குள்ளே அதை கொண்டு வாங்க. எல்லாருமே ஞானிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா ஞானின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு குவாலிட்டி கிடையாது. நீங்கள் இந்த குவாலிட்டி இருந்தால் ஞானி, இந்த குவாலிட்டி இருந்தால் ஞானி இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை. வித் ஆல் யுவர் டிஃபெக்ட் உங்களை ஞானி ஆக்கிடுறோம். நீங்கள் அதை ஏற்றுக்கிடணும். நாங்கள் ஆக்கிடுறோம் உங்களை, நீங்கள் ஏற்றுக்கிடணும். இப்போ கன்ஃபர்மேஷனுடைய நோக்கமே அதுதான். நாங்கள் உங்களை கன்ஃபார்ம் சொல்லுவோம், நீங்கள் அதை ஆமான்னுட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன். ஆமான்னு சொல்ல வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் அது ஞானின்னு சொல்ல வேண்டியது நான் எங்கள் கடமை. ஆமாம் நான் ஞானி தான்னுட்டு சொல்லி ஏற்றுக்கிட வேண்டியது உங்கள் கடமை. ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் கன்ஃபர்மேஷன் முடியும். நாங்கள் சொல்லிடுவோம், டெக்ளேர் பண்ணிடுவோம். நாங்கள் இங்கே எல்லாருமே ஞானிகள் டெக்ளேர் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் ஆமாம் நான் ஞானி தான்னுட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டனா தான் அது அந்த முடியும். அது When Janiila Thedi Verenge, Butterda Jani, Nanjani Langra, this is Purakuda. If Janiil, Nama Modalanal Butterapati Patham. In Lamo, Pani Pakar, Illa Maitshilam Pani, Illa Me, Illa Anubon Kadaki, Maitshipani, Anubon Kadakam, Yara Rupangla, Diana Mandong, Ella Kanubon Kadakam. Adu Varsakanaklap Panir Grare, Tiahangalam Pani, Arsapavilla, Utitundar Grare. எத்தனை விரதங்கள் எல்லாம் மேற்கொண்டு வந்திருக்காரு எப்படி அனுபவம் கிடைக்காம இருக்கும் அத்தனை அனுபவம் கிடைச்சா இந்த அனுபவமே அவருக்கு திருப்தி அளிக்கல எல்லாமே சீட்டிங் டைப்ங்கற மாதிரி முடிஞ்சு கடைசில எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில அவருக்கு அந்த தானாக அந்த மாற்றம் ஏற்படுது நீங்க ரமணருடைய ஞானத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு வந்து சின்ன வயசுல ஒரு 16 வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்ப ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் அவருக்கு அப்பா கிடையாது அம்மா தான் இருந்தாங்க அதனால சரியான வசதி இல்லங்கறனால யாரோ உறவினர் வீட்ல தான் இருந்து படிச்சிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு மரண பயம் ஏற்படுது பொதுவா யாருக்குமே மரண பயம் ஏற்பட்டான்னா அந்த பயத்துல இருந்து விடுபடணும்ங்கற ஒரு எண்ணம் தான் ஏற்படும் ஏன்னா அவருக்கு என்னன்னா அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தோ என்ன ஒரு அடுத்த வீட்ல இருந்து படிச்சிட்டு இருக்காரு ட்ரீட்மென்ட் நல்லா இல்லாம கூட இருந்திருக்கலாம் அதனால அவர் ஏதோ வித்தியாசமா நினைச்சிருக்காரு சரி மரணம் வந்தா வந்துட்டு போறோம் மரணத்தை ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி மரணத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டார் உண்மையில என்ன நடந்துருக்குன்னு சொல்லி சொன்னா தனக்கு ஏற்படக்கூடியத மனப்பூர்வமா ஏற்றுக்கிற ஒரு மனநிலைங்க ஏற்பட்டிருக்கு அப்ப தனக்கு ஏற்பட்டத மனப்பூர்வமா ஏற்றுக்கிற நிலையில அது வந்து மரண பயமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த எமோஷன் வந்து அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் ஆனா இருந்தாலும் சின்ன வயசு அவருக்கு உள்ள லாங்குவேஜ் படி அவர் ஏதோ நான் அழியாத ஒண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டேங்கற மாதிரி ஒரு டிக்ளேர் பண்றாரு பட் இருந்தாலும் நிகழ்ந்தது இதுதான் தன்னுடைய மனோ ஏகத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டாரு மனோ ஏகம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது மரண பயம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது அதான் நிகழ்ந்தது எல்லா ஞானிகளுக்கும் அப்படி தான் நிகழுது இதே மாதிரி தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பத்தி சொல்லுவாங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வந்து டாக்டர் அன்னி பெசன்ட் வந்து எடுத்து வளக்குறாங்க ஏனா அவர் வந்து ஒரு பிற்காலத்துல ஒரு உலக போதகரா வருவார்னு சொல்லி அவருக்கு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அதனால இவரை எடுத்து ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எல்லாம் கொடுக்கறாங்க அவர் கூட அவருடைய பிரதர் நித்யா நெட்வொர்க்கர் அவரையும் எடுத்து வளக்குறாங்க அவ்வளவு அவங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் ட்ரெய்னிங் கொடுக்காங்க இவரு என்னெல்லாமோ சில பயிற்சிகள் யோகாலாம் பண்ணி பார்த்து நிறைய அனுபவங்கள் சமாதி நிலை ஒரு டிரான்ஸ்ல போற பிரயாணம் பண்றது அப்படி இப்படி என்னெல்லாமோ எல்லாமே பண்ணி நிறைய சக்திகள் எல்லாம் கூட கிடைக்குது அவருக்கு ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்னு சொல்லி புதுசா அவருக்கு ஒரு சொசைட்டி எல்லாம் கிரியேட் பண்றாங்க ஆனா அவர் வந்து சில அனுபவங்களோட இருக்கார் பட் அவருக்கு ஞானம்ங்கற இது கிடைக்கல ஒரு தடவை என்னன்னா அந்த தியாசோபிகல் சொசைட்டி சம்பந்தமா சென்னையில மீட்டிங் நடக்குது அவங்க எல்லாரும் இங்கிலாந்துல இருக்காங்க அப்போ அவர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரதர் நித்யா வந்து உடல்நலம் சரியில்லாம இருக்காரு அவர் கூட இருந்து இவருக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க கப்பல்ல தான் போறோம் அப்ப கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டானா நான் என்னோட பிரதரை பார்க்கணும் நான் வரல நீங்க எல்லாம் போங்கங்கறாரு அப்போ அந்த தியாசோபிகல் சொசைட்டில வந்து சில தேவதைகளை இதை வழிபடுவாங்க என்னதோ பண்ணுவாங்க சொல்லி அருள் வாக்கெல்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த அந்த தேவதை அருள் வாக்கு சொல்லுது இப்படி கிருஷ்ணமூர்த்தி வந்து பிற்காலத்தில் உலக போதகராக வருவார் அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க அதில் பிரதம சீடரே அவருடைய பிரதர் நித்யா தான் அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் தைரியமாக நீங்கள் போகலாம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அது அருள் வாக்கு சொல்லிடுது உடனே இவங்க எல்லாரும் கப்பலில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கு இங்கேருந்து டெலகிராம் வருது அவருடைய பிரதர் சீரியஸ்ன்னுட்டு வருது இவங்க திரும்பலாமா அங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள ரெண்டாவது டெலகிராம் வந்துடுது அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுறாரு என்னடா தெய்வங்கமே வந்து கைவிட்டுறது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ரூமை போட்டிட்டு உட்காந்துடுறாரு ஒரு 7 நாள் உள்ளே உட்காந்துடுறாரு பிறகு 7 நாள் கழித்து வெளியே வரும்பொழுது ஞானியாக வெளியே வராது. என்ன நிகழ்ந்தது? அவர் எதையோ ஒரு நிலையை பிடிச்சி வச்சுக்கிட்டா இருந்தார். எந்த நிலையும் பிடிச்சி எதுவும் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டார். அவர் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது எல்லாத்தையும் விடுற ஒரு மனநிலை இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியில் வருது. இப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது ஒரு கார் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு சடன் பிரேக் அப்ளை பண்ணாங்கன்னா அப்படி ட்விஸ்டாகி திரும்பிடும். இப்படி தான் நிறைய ஞானிகளுக்கு இப்படி தான் இருப்பி. நான் உட்பட எனக்கும் அப்படி தான். ஒரு பிரச்சனையில் வரும்பொழுது ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை ஒன்றும் வேண்டான்னு சொல்லி விடும்பொழுது ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. இதே ட்விஸ்ட் எல்லாருக்கும் ஏற்படணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் அதனுடைய சயின்ஸ் என்ன, அதனுடைய மெக்கானிக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், ஒரு வண்டியை திருப்புறதுக்கு நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தான் வண்டியை திருப்பணும்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அது திரும்பவும் செய்யலாம், ஸ்கிட்டாகவும் ஆகலாம். உண்மையிலே நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணலாம், சாஃப்டாக அப்படியே ஸ்டீரிங்கை வச்சு நம்ம திருப்பி கொண்டு வரலாம். ஏன்னா உண்மையிலே இங்கே என்னென்னு சொன்னால், ஆன்மீகமே ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்லேயே இல்லாமல் இருக்குது. யோகா டெவலப்மெண்ட் ஆகி, யோகாவெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, தியானங்கள்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஞானம் அடைகிறது, ஞானிகள் ஆகிறதுங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கே இது வரைக்கும் வரல. இப்போ தான் முதல் முறை தான் நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் யார் வேணாலும் ஞானி ஆகலாம், யார் வேணாலும் இந்த ட்விஸ்ட் எடுக்கலாம். இது இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு ஷாக்கில் தான் ஏற்படணும்னுட்டு அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் அப்படி ஒரு ஷாக்கில் தான் ஏற்பட்டிருக்கு. புத்தருக்கு இப்படி தான் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு ஷாக்குன்னு கூட சொல்ல முடியாது, அவர் ஏதோ ஒரு வகையில் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் அவரால் கொடுக்க முடியலை. ரமணருக்கு ஷாக்கில் தான் ஏற்பட்டிருக்கு, ஒரு மரண பயத்தில் ஏற்பட்டிருக்கு. ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஒரு கையேறு நிலை, அவரை அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, அதுவும் ஒரு ஷாக்கு தான். அந்த ஷாக்கில் தான் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், யாரோ ஒருத்தர் ஒரு குருநாதர் என்னெல்லாமோ நிறைய பயிற்சிகளை என்னெல்லாமோ பண்ணுறாரு, அவருக்கும் சில ஆற்றல்கள் அது இதெல்லாம் வருது. அவர் பிராணாயாமத்தை பற்றி அவரும் சொல்கிறார், பிராணாயாமம் பண்ணுறதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்தது, பிராணாயாமத்துக்கும் கவிதைக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் ஒரு ஆற்றல் வந்ததுங்கிறாரு. ஆனால் அவரும் என்னெல்லாமல் தேடி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த தியானங்கள் தவங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கிறார். ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை. இந்த ஒரு வருஷம் கழித்து அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அவருக்கு அந்த ஆர்டிக்கிளில் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு மேம்போக்காக தான் இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க, நாம் ஒன்றும் பண்ணலையே, ஏன் இந்த மாற்றத்தை ஏற்பட்டதுன்னுட்டு அவருக்கு புரிய தெரியல. அப்போ அவர் அந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்த குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு இப்படி நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு மாற்றம் எனக்கு ஏற்பட்டிருக்கு, இந்த மாற்றத்துக்கு உள்ள நீங்கள் தான் உங்களுடைய சக்தினால் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இவருக்கு என்ன நிகழ்ந்திருக்கு என்னன்னு சொல்லி அவர் விசாரிக்கிறார். இவர்கிட்ட உனக்கு என்னப்பா ஏற்பட்டிருக்கு, என்ன நிகழ்ந்திருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, என்ன அனுபவம் ஏற்பட்டுருக்கு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போ இவர் தனக்கு உள்ள நிகழ்ச்சியெல்லாம் தனக்கு நிகழ்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை, அதைத்தான் நானுமே இன்னும் தேடிகிட்டு இருக்கிறேன்னுட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்னன்னு சொன்னால், அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குன்னு சொல்லி அப்படியே சொல்லி முடிச்சிடுறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே எதையோ ஒன்று செய்து அடைகிறதுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் தூக்கி போடுற நிலையில் அது தானாக இயங்குது. இப்போ நாம் அந்த தூக்கி போடுறத ஒரு சயின்ஸாக சொல்கிறோம். நீங்கள் எதையுமே பிடிச்சி வைக்காங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்கள் எதையுமே ஹோல்டு பண்ணாதுங்க, எதையும் ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறது தான் ஞானம்னு சொல்லி ஒரு சயின்ஸாக சொல்கிறோம். அது நீங்கள் சயின்ஸாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாருமே ஞானிகள் தான். இங்கே ஒரு கேரளா சாமின்னு சொல்லி சொன்னாங்க, இங்கே சேலத்துக்கு வந்த இடத்துல தான் சொன்னாங்க. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் கிடச்சிரும்னு சொல்லி அவருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அதனால் ஒரு ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அதுக்குள்ளே உட்காந்து ஒரு 2 வருஷம் பிராணாயாமம் பண்ணியிருக்கிறார். பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல, சரின்னு சொல்லி வெளியேறிட்டார். Pura Rishi Sangangalam Payaro and Alamo Ashramo Sadhikal Sannyasikal அப்படி இப்படி சொல்லி நிறைய மடங்கள் எல்லாம் போய் பார்த்து என்னெல்லாம் பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்கிறாரு ஒன்றும் நடக்கலை அப்போ அவர் என்ன அவருக்கு இருந்துச்சுன்னா வேகம் ஜாஸ்தி நாம் அடைஞ்சா ஞானியாக வாழணும் இல்லைன்னா எதுக்கு இந்த ஞானம் இந்த வாழ்க்கை பேசாம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம் இன்னும் சொல்லி ஒரு மலைப்பாறை நல்ல வெயில் அப்படியே படுத்துட்டார் இப்படியே செத்து போயிட வேண்டியது படுத்து சரி எல்லாத்தையும் விட்டு அப்புறம் அவருக்கு ஏக்கம் என்ன இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டாரு எல்லாத்தையும் விட்ட நிலையில் அந்த மனம் அவருடைய ஏக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டது அப்போ நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டார் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் கடைசி எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னு சொன்னால் அந்த பிராணாயம் 2 வருஷம் கிணத்துக்குள்ள உட்காந்து பிராணாயம் பண்ணதுனுடைய விளைவாக எனக்கு இந்த ஞானம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அலைகிறாரு பழையபடியும் பிராணாயம் தான் எல்லோரும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சு இப்போ என்ன நிலையில் இருக்கிறாருன்னே தெரில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் தூக்கி போடுற ஒரு தன்மை வந்தது எல்லாத்தையும் விடுற தன்மை வந்துன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த நேச்சுரல் ஃப்ளோ ஏற்படுறது இவங்களுடைய செயல் நின்று போயிடுது உங்களுடைய செயலை நீங்கள் உலகத்துக்கு வச்சுக்கிடுங்க எல்லா வேலைகளுக்கும் உங்களுடைய செயலை வச்சுக்கிடுங்க உங்களுக்கு உங்களுடைய செயல் வேண்டியதில்லை நமக்கு நம்முடைய செயல் வேண்டியதில்லை நம்மளை சுதந்திரம் பண்ணணும் நம்மளை கீழே போட்ட வேண்டியதுதான் நம்முடைய இயக்கம் நம்முடைய மனோ இயக்கம் அக இயக்கத்தெல்லாம் வந்து கீழே போட்ட வேண்டியது அது எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டோம் விட்டுட்டிங்கன்னா அது தன்னாலே சரியாயிடும் அது வந்து ஒரு ஆறு ஓட ஓட பார்த்திங்கன்னா சில ஊர்களில் சாக்கடையெல்லாம் ஆறில் தான் விட்டுருப்பாங்க 2 ஊர் கழித்து அபிஷேக தீர்த்தத்துக்கு அந்த ஆறிலிருந்து தான் தண்ணி எடுப்பாங்க உண்மையில் இந்த ஆறு சுத்தமாக தான் இருக்கும் அது எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அது அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ சாக்கடையாக கூட நீங்கள் இருங்க உங்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆறாக மாறிடுவீங்க புனித கங்கையாக மாறிடுவீங்க